தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் தமிழக காவல்துறை தருவக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஐ ஜம் கூடிய வினாக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு 10 வினாக்களை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வினாக்கள் வந்துகிட்டே இருக்கும். நேர்மின்னூட்டம் பெற்றவை எவை? ஆப்ஷன் ஏ புரோட்டான், பி நியூட்ரான், சி எலக்ட்ரான், டி அனைத்தும். விடையை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் தவறாக பதிலளிச்சிங்க அப்படின்னா கூட நல்லா உங்களுக்கு மெமரிஸாக நிற்கும். அதனால தான் இந்த டைப்பில் நம்ம கொடுக்குறோம். ஸோ நண்பர்கள், நல்லபடியாக இதை படித்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேர்மின்னூட்டம் பெற்றவை எவை? இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான்கள். புரோட்டான்கள் எவ்வகையான மின்னூட்டம் பெற்றவை அப்படின்னு கூட க்வெஸ்சனை அப்படியே மாற்றி உள்ட்டாவாக கேட்கலாம். நேர்மின்னூட்டங்கள் அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் கொண்டவை. எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுவை அல்லது எதிர்மின்னூட்டம் கொண்டவை தான் எலக்ட்ரான்கள். நேர்மின்னூட்டம் அப்படின்னு கேட்கும்போது புரோட்டான். தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பெயர் எது? ஜெய பருத்தி, பி சணல், சி ரேயான், டி பட்டு. தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பெயர் எது அப்படின்னா பருத்தி. தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பெயர் எது அப்படின்னா பருத்தி. இதே போல் சணல் வந்து மேற்கு வங்காளத்தோட முக்கிய இலைப்பெயர் எது அப்படின்னா சணல். அதே போல் வங்காளதேசம் இதோட முக்கிய இலைப்பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சணல். பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் முக்கிய இலைப்பெயர் எது அப்படின்னா பருத்தி. லாஸ்ட் டைம் நடந்த காவல்துறை தேர்வில் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க நண்பர்களே, நல்லா பார்த்துக்குங்க. ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் எவை? ஆப்ஷன் ஏ ஐசோடோன், பி ஐசோஃபார், சி ஐசோடோப், டி ஐசோமியர். ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணுக்கள் எது அப்படின்னா ஐசோபார். ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் எவை அப்படின்னா ஐசோபார். அணுவின் இணைந்திறனை தீர்மானிக்கக்கூடியது எது? ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், பி ஹைட்ரஜன், சி ஹீலியம், டி பாஸ்பரஸ். அணுவின் இணைதிறனை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா ஹைட்ரஜன் தான். அணுவின் இணைதிறனை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா ஹைட்ரஜன். மகரந்த பை என்பது ஆப்ஷன் ஏ ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பி பெண் இனப்பெருக்க உறுப்பு, சி பாலிலா இனப்பெருக்க உறுப்பு, டி பலப்பால் இனப்பெருக்க உறுப்பு. மகரந்த பை என்பது என்ன? விடைய கெஸ் பண்ணுங்கள். மகரந்த பை என்பது என்ன அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு தான் மகரந்த பை அப்படின்ற சொல்கிறாங்க. சூலக வட்டம் அப்படின்றது தான் பெண் இனப்பெருக்க உறுப்பு. நல்லா பார்த்து வச்சுங்க. மகரந்த பை அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு, சூலக வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. பூசணி மலர்கள் எவ்வகையானவை? ஆப்ஷன் ஏ ஒருபால் மலர், பி இருபால் மலர், சி இரண்டும், டி எதுவும் இல்லை. பூசணி மலர்கள் எவ்வாறானவை? இது மாதிரி எளிமையான வினாக்கள் தான் கேட்பாங்க நண்பர்களே. பூசணி மலர்கள் எவ்வகையான மலர்கள் அப்படின்னா ஒருபால் மலர்களை கொண்டது. பூசணி மலர்கள் ஒருபால் மலர்களை கொண்டது. ஒரே மலர், இப்போ ஒரு பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலே ஆண் பெண் இருந்தால் தான் அது இருபால் மலர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒரே செடியில் இருக்கக்கூடிய ஒரு பூ ஆண் பூவாகவும் ஒரு பூ பெண் பூவாகவும் இருந்தால் கூட அதை ஒருபால் மலர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ பூசணி மலர்கள் என்பவை எவை அப்படின்னா ஒருபால் மலர்களை கொண்டது. அதே பூசணி செடியில் பெண் மலரும் இருக்கும், ஆண் மலரும் இருக்கும். ஸோ வினாவை வந்து இது போல் எப்படி டிஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா கூட நம்ம மாற்றி அடிக்கிற மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்ட்டு மேகாலயாவும் கொடுக்கல, மவுண்ட் சிண்ட்ரமும் கொடுக்கல, அவங்க சில்லாங் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ மூணுமே ஒரே பகுதியை தான் குறிப்பிடுச்சு. ஸோ அதுபோல் வினாக்களும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுங்க. பூசணி மலர்கள் என்பவை என்ன அப்படின்னா ஒரு பால் மலர். அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ சொலானாசி, பி பேயோசி, சி ஒரைசா, டி லத்திரஸ். அவரை எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா பேயோசி குடும்பத்தை சார்ந்தது. அவரை எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா பேயோசி குடும்பத்தை சார்ந்தது. தாவர உலகில் மிகச்சிறிய விதை எனப்படுபவை எவை? ஆப்ஷன் ஏ ஆர்கிட், பி கடுகு, சிஎல், டி சொலானம். தாவர உலகில் மிக சிறிய விதை எனப்படுபவை எவை அப்படின்னா ஆர்கிட். தாவர உலகில் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை
ஆர்கிட். தாவர உலகில் மிகப்பெரிய விதை என அழைக்கப்படுவது எது? விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வினாக்களை தெரியும் போதே விடை என்ன அப்படின்னு இடையில கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுற இன்ட்ராக்ஷனை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து வினாக்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை அடுத்தடுத்து வினாக்களோட ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறதோ இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க, நிறைய நண்பர்கள் கேட்குற கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நண்பர்கள் ஒரு இன்ட்ராக்ஷனாக போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் நல்லா மெமரிஸ் ஆகும். நண்பர்களே நல்லா பார்த்து வச்சுங்க. தாவர உலகில் மிகச்சிறிய விதைகள் எனப்படுவது எது அப்படின்னா ஆர்கிட். மிகப்பெரிய விதை எது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். திரள் கனிக்கு உதாரணம் எது? ஆப்ஷன் ஏ பலா, பி வாழை, சி திராட்சை, டி சீதா. நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. திரள் கனிக்கு உதாரணம் எது அப்படின்னா சீத்தாப்பழம். திரள் கனிக்கு உதாரணம் எது அப்படின்னா சீத்தாப்பழம். இப்போ பலாப்பழத்தோட நம்ம உண்ணக்கூடிய பகுதி அது எது? அது வந்து காயா அல்லது கனியா அல்லது மலரா இல்லை அரும்பா? பலாப்பழத்தின் நாம் உண்ணக்கூடிய பகுதி எது? விடை உங்களுக்கு தெரிஞ்சதான் கமெண்ட் பண்ணுங்கள். திரள் கனிக்கு உதாரணம் எது அப்படின்னா சீத்தாப்பழம். ஸ்பைரோகைரோ எந்த குடும்பத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ பூஞ்சை, பி பாசி, சி பாக்டீரியா, டி வைரஸ். ஸ்பைரோகைரா அப்படின்றது நிறைய நண்பர்கள் தெரியும், அது வந்து ஒரு பாசி வகையைச் சேர்ந்தது தான். ஸ்பைரோகைரா அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து இது போல வினாக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், நமக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.